ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் கிட்டத்தட்ட 39 தசகங்கள் முடித்து 40வது தசகமாக பூதனா மோக்ஷ வர்ணனம் ஸ்ரீமன் நாராயணியம் அதை ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி அருளி செய்த ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கும். இதில் ஸ்ரீ நாராயணியத்தில் பூதனா மோக்ஷ வர்ணனம் 40வது தசகமாக இந்த வர்ணனம் வந்து ஹரிகாம்போதி ராகத்திலே எழுதப்பட்ட தசகம். இது மிகவும் விசேஷமான ரொம்ப ஸ்லாகியக்கூடிய தசகத்தில் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம போன வாரமே பார்த்தோம் கிருஷ்ணனுடைய மாயை, யோக மாயை அவளுடைய தோற்றம், கிருஷ்ணனுடைய பிறந்த விழாவும், கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் பல கலைகளும் பிறந்ததம்மா, மன்னன் பிறந்தான் மணி வண்ணன் பிறந்தான் மன கவலைகள் அகன்றதம்மா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு, திரைப்பாடல். அந்த மாதிரி கண்ணன் பிறந்த உடனே அந்த பிறந்த இடத்துல ஏற்றமோ மாற்றமோ இல்லை, ஆனால் கோகுலத்தில் பலவிதமான மாற்றங்கள் இருந்தது. கண்ணன் கோகுலத்துக்கு வந்த பிறகு வசுதேவரால் கூடையில் வைத்து அழைத்து வரப்பட்ட கண்ணனானவன் இங்கே வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான். அதாவது நம்மளுக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் வெளிப்படுத்திக்கணும், அதை வெளிப்படுத்தின்றாதான் அதற்கு வந்து ஒரு மரியாதை இந்த பூலோகத்தில். அதற்கு முதல் உதாரணமாக திகழ்ந்தவன் கண்ணபிரான் தான். ஏன்னா அவன் பிறந்த உடனே யாருக்காவது தெரிஞ்சுதா, எல்லோரும் தூங்க வைக்கப்பட்டார்கள். அவன் பிறந்த உடனே யாருக்கும் தெரியல, அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அதாவது யசோதையனுடைய அருகில் கிடத்தப்பட்டு அங்கே தன்னுடைய கை கால்களை உரைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி. இதையே தான் ஸ்ரீமத் பாகவதமும் சாதிக்கிறது. அவன் அழ ஆரம்பித்து உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பிறகுதான் அனைவருக்கும் தெரிஞ்சது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. என்ன வேதனை பாருங்க. இந்த வேதனையானது யாருக்கு வேதனை அப்படின்னா, இப்போ இந்த காலத்தில் சொல்கிறா சோதனை வேதனை சாதனை அப்படின்னு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னுட்டெல்லாம். அந்த காலத்தில் இதுக்கு முதல் வேதனையை தரக்கூடியதாக இருந்தது பூதனை. ஏன்னா கம்சனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாயையானவள் விஷயத்தை சொல்லிவிட்டாள், ஏதோ ஒரு இடத்தில் உனக்காக உன்னை கொல்வதற்காக குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாள். அதனால் இவன் என்ன பண்ணான், பிறந்த குழந்தைகள் அனைத்தையும் கொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அந்த ஏற்பாடுகளை செய்து எப்படி ராமாவதாரத்திலே சீதையை தேடுவதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொருவரையும் அனுப்பி வைத்தானோ ராமன் சுக்ரீவனுடைய உதவியினால். தெற்கே ஒருவர், வடக்கே ஒருவர், மேற்கே ஒருவர், கிழக்கே ஒருவர், இப்படி பல திக்குகளிலும் வானர சைன்யங்களை அனுப்பி வைத்தார்கள். அதே மாதிரி இங்கே கம்சனானவன் தன்னை கொல்வதற்காக குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அறிந்து அந்த குழந்தையை கொல்வதற்காக பல அசுரர்களை ஏவி விடுகிறான். அந்த அசுரர்களில் முதல்ல வந்து கண்ணன் கையாலே உயிரை மாய்த்து கொண்டு மோக்ஷத்தை அனுபவிப்பது அப்படின்னா அது பூதனை. அதனால தான் பூதனைக்கு ஒரு சிறந்த ஏற்றம். முதல்ல கம்சனுடைய சகாய பூத்தர்களாக பலர் இருந்தாலும் பூதனை தான் முதல்ல இந்த கண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறாள். ஏன்னா பல குழந்தைகள் பல பேர் கொல்றாள், ஆனால் இவள் இந்த குழந்தையை கொல்ல முடியவில்லை, கொல்ல எத்தனிக்கிறாள் அப்படிங்கிறார். அந்த எத்தனிக்கும் விஷயமாக இந்த பூதனையானவள் கிருஷ்ணனை தேடி வருகிறாள். இதில் எவ்வளவு அர்த்த விசேஷங்கள் பாருங்க. இப்போ நம்மளுக்கு மோட்சம் வேணும், நம்ம மோட்சம் வேண்டி நமக்கு பல கர்மாக்கள் இருக்குது. நம்ம ஆற்றுலேயே உட்கார்ந்தால் மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது சுவாமி. அதை உதாரணமாக காட்டுவது தான் இந்த கதை. கிருஷ்ணனை நாம் தேடி போக வேண்டும், நம்மிடம் இருக்கும் கெட்டவைகளை அவனுடைய கரம் பட்டு
திருவடி சம்பந்தப்பட்டு நாம் நம்முடைய கெட்டவைகளை போக்க வேண்டும், நல்லவைகளையும் அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு நாம் தேடி செல்ல வேண்டும் இல்லையா. இப்போ நாம் தானே திருப்பதிக்கு போகிறோம். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆற்றுலையும் இருக்கார், பெருமாள் அனாத்துலேயும் சேவிச்சிக்கலாம், இதே வெங்கடாஜலபதியே பக்கத்தில் இருக்கிற கோயிலையும் சேவிச்சிக்கலாம். ஏன் திருப்பதி போய் சேவிக்கிறோம்? அவனுடைய பெருமை அங்கே இருக்கிறது. அதே மாதிரி கண்ணனை தேடி வருகிறாள் பூதனை. அவளுடைய கம்சனுடைய சைன்யத்திலே முதன் முதலாக அந்த பூதனையானவள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்ல எத்தனிக்கிறாள். அதைத்தான் அந்த பூதனா மோக்ஷத்திலே முதல் ஸ்லோகமாக நாராயண பட்டத்தில் அமைத்திருக்கிறார், 40வது தசகத்தில். தத் அனு நந்தம் அந்த சுபாஸ்பதம் பாஸ்பதம் ரிபபுரீம் கரதான கிருத்தே கதம் சம் அவலோக்கிய ஜகாத பவத் பிதா விதித்த கம்ச சகாய ஜனோத்யமஹா. அதாவது தத் அனு அதன் பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதன் பிறகு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம முதல்ல இதற்கு முன்னாடி தசகம் பார்த்தோம். இந்த யசோதையானவள் குழந்தையுடன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. யசோதை மட்டுமல்ல, அந்த குழந்தையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகாக்களும், கோகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குழந்தையை கொண்டாடு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே கம்சனுடைய சகாய பூதர்களாத விதித்தம் கம்சகா சகாய ஜனோத்யமஹா அப்படிங்கிறார். யாரு? கம்சனுடைய சகாய பூதர்கள். ஆக்சுவலாக இவர்கள் கம்சனுடைய சகாய பூதர்கள் இல்லை, செல்ஃபிஷ், தன்னுடைய சகாய பூதர்கள். கம்சனுக்கு நாம் சகாயம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிண்டு கிருஷ்ணனை வந்து அடைந்தவர்கள் தாங்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். என்ன பாருங்கள், கெட்டவங்கிட்ட இருந்தாலுமே அவனால் ஒரு நன்மையை பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்கிறா, தங்கள் பிதாவான வாசுதேவ, இவர் டைரக்டாக பேசுகிறார். எங்கே உட்கார்ந்துருக்கார்? நாராயணபட்டத்திரி குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் உட்கார்ந்துருக்கார். இந்த சந்நிதியில் பெரிய படம் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தை பார்த்தே நம்மளுக்கு கமெண்ட்ரி, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கார் இவர். ஒவ்வொரு அவதாரங்களை முடிச்சுட்டார். இப்போ கிருஷ்ணாவதாரத்தை பார்க்குறார். கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கச்சே பூதனை இங்கே வரா அப்படின்னு சொல்ல வர, அந்த படத்தை நம்மகிட்ட ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டுருக்கார். தங்களுடைய பிதாவான வாசுதேவர் எங்கே வரார்? கப்பம் கொடுப்பதற்காக மதுராபுரிக்கு வருகிறார். அந்த மதுராபுரிக்கு வந்தவர் நிருபபுரியும் கதம், மதுராபுரிக்கு செல்கிறார்கிறார். யார்? கப்பம் கொடுப்பதற்காக வாசுதேவர். எல்லாம் சின்ன சின்ன, தங்கள் பிதாவான வாசுதேவர் கப்பம் கொடுப்பதற்காக மதுராபுரிக்கு சென்றவனும் அளவற்ற நற்குணங்கள் இருப்பிடவனுமான நந்தகோபனை பார்த்து சொல்கிறாராம். இந்த வாசுதேவர் இங்கே இருக்கார், கம்சனுடைய இடத்துல இருக்கார். அந்த மதுராபுரியில் இருக்கக்கூடிய கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக நந்தகோபன் அந்த இடத்திற்கு கோகுல இடத்திலிருந்து வருகிறார். நந்தகோபன் சின்ன ஒரு சிற்றரசர் மாதிரி இருக்கார். ஆனால் பெரிய அரசனாக விளங்கக்கூடியவன் கம்சன். வாசுதேவருடைய மாமாவாகவும், வசுதேவருடைய மச்சினனாகவும், வாசுதேவனுடைய மாமாவாகவும் விளங்கக்கூடியவர். அந்த இடத்திற்கு கப்பம் கட்டுவதற்காக இந்த நந்தகோபர் வருகிறார் அப்படிங்கிறார். இவர் வர்றது இவர் பார்த்துட்டுருக்கார். நாராயணபட்டத்தில் பார்த்துட்டு இந்த நந்தகோபன் கப்பம் கட்டிட்டு திரும்பச்சே, சரி நம்ம வாசுதேவன் இருக்கார், வசுதேவர் இருக்காரே, வசுதேவரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அந்த பக்கமாக வரார். அந்த வசுதேவர் நந்தகோபனை பார்க்குறார். ஏன்னா இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா புரிந்தவா அறிந்தவா. வசுதேவருடைய மனைவி ரோகிணியானவளும் இப்போ நந்தகோபன் இருக்கும் இடத்திலே கோகுலத்தில் தான் இருக்கிறாள். அவனுடைய பிள்ளையாகிய பலராமன் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ முன்னாடியே பரிச்சயமானவர்கள் தான் நந்தகோபனும் வசுதேவரும். அப்படிப்பட்ட பரிச்சயமானவர்கள் இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். அந்த சந்திப்பை இவர் இங்கேருந்து பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நாராயணபட்டத்திரி. அது 2வது ஸ்லோகமாக வருகிறது. ஐ சகதேவ பாலக ஜன்மமாம் சுகயதே அத்ய நிஜாத்ம
ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம் விரஜ நாயகே சமதிரோபிய சசம்ச தமாதராத்து அப்படிங்கிறார். தமாதராத்து அதாவது ஐ சகே ஹே நண்பா தோழனே அப்படின்னு விழிச்சு கூப்பிடுறார். யாரே தன்னுடைய நண்பனை கூப்பிடுகிறார். நந்தகோபனை பார்த்து வசுதேவர் நண்பான்னு கூப்பிடுறார், கூப்பிட்டு சொல்கிறார். அதாவது இவர் சொல்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு ஆசை தன்னுடைய குழந்தை அங்கே வளர்கிறது அப்படிங்கிறது. நந்தகோபன் தான் முதல்ல சொல்லியிருக்கணும், எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது உனக்கு தெரியுமா நண்பான்னு கேட்டிருக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடியே அவசரப்பட்டு வசுதேவர் சொல்கிறாராம், என்ன சொல்கிறார், உனக்கு பிள்ளை பிறந்ததே எனக்கு அந்த பிள்ளை பிறந்தது போல் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறார். நிஜ ஆத்ம ஜன்மவது, உனக்கு பிறந்தது எனக்கு பிறந்த பிள்ளை போல சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த விஷயங்கள் ஒன்று, அந்த குழந்தை பிறந்திருக்கு நந்தகோபனுக்கு அப்படிங்கிறது ஊரு பூரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே மதுராபுரியில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அனுப்பிச்சிருக்கார். நந்தகோபனுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. இன்னொன்று அடுத்தது சொல்கிறார், நந்தகோபன் இவருக்கு சந்தோஷம், ஆஹா தன்னுடைய குழந்தையை பற்றி சொல்லச்சு யார் கேட்டாலும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் கேட்கலை. ஏன்னா அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம், அந்த குழந்தையினுடைய விலட்சணம் அந்த அளவுக்கு நந்தகோபரை கவர்ந்திருக்கிறது. பகவானே வந்து குழந்தையாக பிறந்திருக்கான், வேறு என்ன வேணும் அவருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்தில் தங்களுடைய பிதாவாக இருக்கும் தன்மையை நந்தகோபனிடம் ஆரோபணம் செய்து அந்த நந்தகோபனை ஆதரவுடன் துதித்தார் அப்படிங்கிறார். தம் ஆதராத்து சசம்ச அப்படின்னு சாதிக்கிறார் நாராயணபட்டத்தில். அவன் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு, ஏன்னா ரெண்டு பேருக்குமே பகவான் குழந்தையாக பிறந்திருக்கார். ஒருத்தர் குழந்தைய பெற்றெடுத்திருக்கார், இன்னொருத்தர் அந்த குழந்தைய அனுபவிச்சென்றிருக்கார். அந்த குழந்தையுடைய லீலா வினோதங்களை பார்த்து அனுபவிச்சென்றிருக்கார். அந்த சமயத்தில் வசுதேவர் இவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுறார். யார்கிட்ட, இந்த நந்தகோபனிடம் ஒரு எச்சரிக்கையை விடுறார். என்ன சொல்கிறார், இவருக்கு தெரியுது கம்சன் இந்த குழந்தையை, ஏன்னா இவருக்கு தெரியாது முன்னாடி அனைத்து குழந்தைகளையும் அவன் கொன்று விட்டான் அப்படிங்கிறது. அரசல் புரசலாக நந்தகோபனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அசரீரி சொன்னதெல்லாம் பேச்சுவாக்கில் வந்திருக்கலாம். இருந்தாலுமே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வசுதேவருக்கு. அதனால் இவர் வந்துட்டு போகச்சே பல அபசகுணங்கள் நிகழ்கிறது. அதனால் நீங்கள் சீக்கிரம் கோகுலத்துக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகமாக அந்த எச்சரிக்கை வருது. அவசரே கலு தத்ர ச ஹாசன விரஜபதே மதுரா கிராந்த் மதுரா கிருதி ரங்கனா தரல் அஷ்டபத லாலித குந்தலா கபடபோதகதே நிகடம் கதா அப்படிங்கிறார். அதாவது சாரி, இது நாலாவது ஸ்லோகம். அதற்கு முன்னாடி இஹ ச சந்திய நிமித்த சதானிதே கடக சீம்னி ததோ லகு கம்யதாம் இதி ச தத்வச்சசா விரஜநாயகோ பவத பாய பியா திருத மாயையவ் திருத மாயையவ் தோழா அப்படின்னு ஆரம்பித்தவர் என்ன சொல்கிறார், தே இக ச உமக்கு இவ்விடத்திலேயே. இவர் எல்லாத்தையும் கவனிக்கிறார், ஏன்னா நந்தகோபனை விட வசுதேவர் மேன்மையானவர். ஆல் சடண்டன் அந்த குழந்தையினுடைய அப்பா, பெற்றவர் இல்லையா, அவருக்கு எப்பையும் குழந்தை மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது, ஞானதிஷ்டியில் பார்த்துட்டே இருக்கார் குழந்தைக்கு என்ன சகுனம் என்ன நிகழ்கிறது அப்படின்னு. அனிமித்த அபசகுணங்கள் நிகழ்கிறது. அதனால் நீ என்ன பண்ணு, தத கட்ட கசிக்கன் கடக சீம்னி அப்படிங்கிற சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ லகு கம்யத்தாம் சீக்கிரம் நீ கோகுலத்துக்கு போயிடு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதே, நீ சீக்கிரம் போயிடு. ஏன்னா தந்தையானவன் உன்னுடைய குழந்தை கூட இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு நீ இருப்பது பாதுகாப்பு
அப்படிங்கிறத ரொம்ப பூட்டகமாக சொல்கிறார் வசுதேவர். இவர் வசுதேவருடைய வார்த்தைகளை கேட்ட நந்தகோபனுக்கு ஆபத்துக்கு உண்டாகுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருமே காலை வாடி விடுறதில்லை. ஒரு நண்பன் அப்படின்னா அது நட்பு அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் எழுதின மாதிரி சகாயத்திற்கு தான் நட்பு. நட்பு அப்படின்னா அவன் தன்னுடைய மேன்மையை, நண்பன் தான் மேன்மையை செய்யக்கூடியவன். அந்த நண்பன் தனக்கு என்றுமே தீங்கு இழைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நட்புக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையை ஸ்திரமாக நம்பினவர் நந்தகோபன். அதனால் இவர் சொன்ன விஷயத்தை உடனே சிரமேற்கொள்கிறார் நந்தகோபன். வசுதேவன் சொன்னது, ஆஹா நீ சொன்னது நியாயம்தான், நான் இதோ கிளம்பிட்டேன், ஆபத்து வரும்னு நீ ஒரு எச்சரிக்கை சொல்கிற, அதனால் உடனே எடுத்துண்டு இப்போயே கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நந்தகோபன் வசுதேவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறார். இதே விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதமும் சாதிக்கிறது. நம்ம ஒவ்வொரு தசகத்திலையும் பார்ப்போம், ஒவ்வொரு தசகத்திலையும் நாராயணியும் எந்த அளவிற்கு பாகவதத்தை அடியொட்டி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த 300 நாட்கள் 2 வருடங்களாக June 16th இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல்ல நாம் பார்த்தது கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தில் நாம் பார்த்தோம், கம்பராமாயணமானது வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி எழுதப்பட்டது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணியும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டது. ஒவ்வொரு தசகத்திலையும் 1-2 பாகவத ஸ்லோகங்களை எப்படி இது ஒற்றுப்போகிறது அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த தசகத்துக்கு ஸ்லோகமாக, கரோவை வார்ஷிகோ தத்தோ ராஜினே திருஷ்டா வயம் சவா நேக ஸ்தேயம் பகுதித்தம் சந்தி உத்பதாஷ்ச கோகுலே. அதாவது என்னன்னா, வசுதேவன் நந்தகோபனிடத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார், பகுதித்தம், ரொம்ப நாளாக நீ வந்து கடத்திடாதே, ரொம்ப நீண்ட நாட்களை எடுத்துக்கொண்டு மெதுவாக செல்லாதே, சீக்கிரமாக சென்று விடு, நீ உடனே புறப்படு கோகுலக உத்பதாச்ச, நீ என்ன பண்ணு, சீக்கிரமாக கோகுலத்தை சென்று அடைந்து விடு அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை தான் நாராயண பட்டத்திரியும் நமக்கு எடுத்து உரைக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அவசரே கலு தத்ர ச காச்சன விரஜபதே மதுரா கிருதி ரங்கனா தரலஷ்டபத லாலித குந்தலா கபடபோத கதே நிகட்டம் கதா. அதாவது, ஹே கபட சிசுவே, இப்போ நாராயண பட்டத்தில் என்ன பண்ணுறார், அப்படியே இப்போ இருக்கிறவா நம்ம எப்படி ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் மாத்துறாலோ, இப்போ நம்ம சில பேர் புதுசாக வந்த படங்களில் பார்த்துருப்போம், அந்த படங்களில் ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்க்ரீன் நமக்கு எந்த இடத்துலேருந்து வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுறது. அந்த ஸ்க்ரீனை மாற்றுற மாதிரி அன்றைக்கே நாராயண பட்டத்திரி அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஹே கபட்ட சிசுவே, எங்கே வந்துட்டார், இங்கே மதுராபுரியில் இருந்தவர் இவர் கிளம்பிட்டார் அப்படின்ன உடனே அவர் எங்கே அடுத்தது ரீச் ஆவார், கோகுலத்துக்கு ரீச் ஆவார் அப்படின்னு நம்மளுடைய மைண்டை கோகுலத்துக்கு எடுத்துன்னு போயிடுறார். இந்த கோகுலத்துக்கு எடுத்துன்னு போனவர் கோகுலத்துக்கு எடுத்துன்னு போகிறார். கோகுலத்துக்கு எடுத்துன்னு போதுனே இந்த பூதனையானவள் கம்சனால் ஏவப்பட்டவள் பெருமாள் கிட்ட வரார். அந்த வர்ற விஷயத்தை அப்படியே ஒரு பாசுரத்தில் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. அவள் எப்படி வராளாம், எப்படி சூர்பனகையானவள் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு ஒரு அழகான ஸ்திரீயாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு அந்த இடத்திற்கு வந்தாலோ, ராமலக்ஷ்மணர் சீதை இருக்கும் இடத்திற்கு எப்படி வந்தாலோ, அதே போன்று பூதனையானவள் தான் ஒரு அரக்கியாக இருந்தாலும் அழகான உருவத்தை எடுத்து கொண்டு வருகிறாள் அப்படிங்கிற இதெல்லாம் எதை காட்டுறது அப்படின்னா, இப்போ நம்ம எதையாக இருந்தாலும் இப்போ நம்ம விஷயங்களை சொல்லணுன்னா உடனே ஒரு இங்கிலீஷ்லேருந்து அதுக்கு ஈக்குவேஷன் சொன்னால் தானே நம்ம மனுஷன் ஒத்துக்கிறேன். பி அ ரோமன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, ரோமன் இருந்தால் ரோமனாயிரு அப்படின்னு. இப்போது நார்த் இந்தியாவில் இருந்தால் அங்கே குளிர் பிரதேசம், அதுக்கு ஏற்றுற மாதிரி உடைகளை அணிந்து கொள்,
சவுத்தில் தக்காண பீடபூமி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி வேஷ்டி இதை அணிந்து கொள்ளு சொல்கிறோமே, அதை விடுத்து எங்கேயோ தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பூதனியாரும் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், ஒரு மேரேஜ் ஹால் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஒரு பெருமாளை சேவிக்க போகிறோம், ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம், அந்த இடத்துக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இதை விடுத்து ஒரு நீலகிரிக்கோ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறோம்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் போகிற மாதிரி போவோமோ, அதற்கு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிடுவோம். எந்த இடத்திற்கு எது தேவையோ அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். அது நாம் மட்டுமல்ல, இதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் முன்னாடி இருந்திருக்கார். அதைத்தான் பூதனை செய்கிறாளாம். ஹே கபட்ட சிசுவே, அந்த சமயத்தில் அவள் எவ்வளவு அழகாக இருந்தான்னு சொல்கிறார். அந்த அழகாக இருந்தவள் எப்படி இருந்தாள்னா, பரிச்சப்பூ அப்படியே தலையில் சூடின்னு இருக்காளாம். நம்ம இதை முதல்லையே பார்த்தோம், பரிச்சப்பூ அப்படின்னா தலையில் சூடுறதுன்னா அந்த வண்டு வந்து அழகான பூவிலிருந்து தேனை எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் எதற்கு உட்பட்ட காலம் அப்படின்னா, நாள் பூரா வண்டு ஒரு மலையிலிருந்து தேனை எடுக்காது. அதற்கு தெரியும் எந்த சமயம் எடுக்கணும் அப்படின்னு. எந்த சமயம்னா சூரியன் மலர சமயமாக, சூரியன் அந்த ஒரு சூரியனுடைய கிரணங்கள் வரும், சூரியனுடைய கிரணங்கள் வர ஆரம்பிக்கச்சே தேனை உண்ண ஆரம்பிக்கும், எடுக்க ஆரம்பிக்கும். அந்த சூரியனுடைய கிரணங்கள் முழுமையாக வந்தவுடனே முடித்துவிடும். அதுதான் அந்த நாழிகை. இதைத்தான் உதயாதி நாழிகை அப்படின்னு சொல்கிறது. சூரியன் இந்த பூமியில் படுற முதல் கிரணம் 5:10, 5:12 இருக்கும். சூரியன் முழுமையாக எழும் சமயம் 6:10, 6:01, 6:02 இருக்கும். இந்த இடைப்பட்ட காலம் இருக்குதா, இதை தான் உதயாதி நாழிகைன்னு சொல்கிறோம். அந்த உதயாதி நாழிகையில் தான் வண்டு மலரிலிருந்து தேனை எடுக்கும். அப்போது அதனால தான் நாம் பார்த்தோம், எப்போ வந்து பெரியாழ்வார் வந்து காத்தால 4 மணிக்கு ஏந்து அந்த வண்டு வந்து இந்த தேனை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முன்னாலேயே சென்று அந்த பூக்களை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நேரி. ஏன்னா அது வந்து வந்து அந்த பூவில் இருக்க தேனை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அது பின்னமாயிடும் இல்லையா. அந்த பின்னப்படுவதற்கு முன்னாலே முழுமையாக இருக்கக்கூடியதான அந்த புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதே மாதிரி ஆழ்வார்கள் மட்டுமில்லை, ஆச்சாரியர்கள் மட்டுமில்லை, பல நாயன்மார்கள் செஞ்சுருக்கா. அந்த நாயன்மாருடைய கதையையும் நாம் பார்த்தோம் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி நாராயணியத்தில். அப்படியாக அந்த சமயத்திலே இந்த புஷ்பங்கள் இருக்கு, அப்படிப்பட்ட புஷ்பங்களை எடுத்து இந்த பூதனியானவள் அணிந்து கொண்டு வருகிறாளாம். அந்த அணிஞ்சு கொண்டு வர்றதுனால இந்த வண்டுகள் எல்லாம் என்ன செய்யறதாம், இந்த இடத்துல வந்து தேனை எடுக்கிறதாம். அதைத்தான் சொல்றார், வண்டுகள் மொய்க்கப்பட்ட கூந்தலை உடையவளாக அப்படிங்கிறார். குந்தலா அந்த அழகான கூந்தலை உடையவளாக இருக்காளாம். இவோ தரலஷ்ட பத லாலித குந்தலா அப்படிங்கிற அந்த வண்டுகள் மொய்க்கப்பட்ட கூந்தலை உடையவளாக இருக்கக்கூடிய மனோகரமான உடையும் உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவளாக காச்சன அங்கனா ரொம்ப அழகான குலத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீயானவள் கோகுலத்தில் தங்களுடைய அருகில் வந்தார்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பகவான் அவ்வளவு ரம்யமாக இருக்கக்கூடியவன், அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவன். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.